சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று 5 நிமிட பேட்டியில் நாம் பார்க்க இருப்பது உடல் பருமனுடைய பாதிப்புகள், அதற்கு நவீன சிகிச்சை முறைகள் எது மாதிரி எல்லாம் இருக்கின்றன என்பது தொடர்பாக. இது குறித்து பேசுவதற்காக கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் மற்றும் எண்டோகோபிஸ்ட் டாக்டர் மதுரா இருக்கின்றார். அவருடைய கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். இப்போது ஒபிசிட்டி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிடுச்சு, அதற்கு சிகிச்சை எடுக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கும் கணிசமாக உயர்ந்துட்டுருக்கு. ஒபிசிட்டி அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் கணக்கிடப்படுது முதல்ல? ஸோ ஒபிசிட்டி அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலேயே வந்து இப்போ 11.8 to 31.3% மாதிரி ஆயிருக்குங்க. இந்த அளவுக்கு வந்து 10 to 3 பேருக்கு ஒபிசிட்டி இருக்கிறது வந்து கொஞ்சம் பயப்படக்கூடிய விஷயந்தான். இந்த ஒபிசிட்டிங்கிறது வந்து குழந்தைங்களுக்கு கூட இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சின்ன வயசுலேருந்தே வி ஹாவ் டு ஸ்டார்ட் ஃபாலோயிங் சர்டன் மெஷர்ஸ். இப்போது இது எப்படி கணக்கு எடுக்கிறது, இதனால் என்ன விளைவுகள்னு கேட்டார். ஸோ ஈஸியாக எடுக்கலாங்க, சும்மா உங்கள் கால்குலேட்டர் எடுங்க. உங்கள் வெயிட் இன் கிலோகிராம் டிவைடட் பை ஹைட் இன் சென்டிமீட்டர் டிவைடட் பை ஹைட் இன் சென்டிமீட்டர் இன்டூ 10^4. ஸோ திஸ் இஸ் இதுதான் உங்கள் பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஏன் இவ்வளோ, அஃப்கோர்ஸ் குண்டாக இருக்கேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய, உங்களுக்கே தெரியும் குண்டாக இருக்கீங்களா இல்லையான்னு. பட் இதில் வந்து மெடிக்கலை நம்ம வந்து எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, 23.5 கீழே இருந்தால் தட் இஸ் நார்மல். இந்தியன்ஸில் வந்து அது நார்மல். 23.5 to 30 இருந்தீங்கன்னா நீங்கள் ஓவர் வெயிட். 30 மேலேனா ஒபீஸ்ன்னு சொல்லுவோம். 35 மேலே இருந்தால் மார்பிட்லி ஒபீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 23.5 to 30 இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக டயட் எக்ஸசைஸ் செஞ்சே ஆகணும். ஈஸியாக குறைக்கலாம், வெயிட்டை நார்மல் கொண்டு வரதுக்கு வந்து நல்ல சான்ஸ் இருக்குது. 30 மேலே போகிறவங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுகர், டயபெட்டிஸ், ரத்த கொதிப்பு, ஃபேட்டி லிவர், கொலஸ்ட்ரால், அப்புறம் வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் வந்து 1 by 1 கண்டிப்பாக 2வது வர ஆரம்பிக்கும். ஸோ இதில் எல்லாமே வெயிட்டை குறைச்சாலே வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். இப்போ இந்த ஒபிசிட்டியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இப்போ வயிறில் தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிற போது அந்த உள்ள இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ், வயிறு சம்மந்தப்பட்ட ஆர்கன்ஸை தாண்டி மற்ற ஆர்கன்ஸ் இந்த ஒபிசிட்டியால் பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லப்படும். அந்த மாதிரி எந்த வகையான உறுப்புகள்லாம் அந்த ஒபிசிட்டியால் பாதிக்கப்படுது? அஸ் சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், ஃபேட்டி லிவருங்கிறது வந்து ரொம்ப காமன் ஆகிட்டு இருக்கு. ஆஸ் அ கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்ட் அண்ட் ஹெப்படாலஜிஸ்ட் இந்த ஃபேட்டி லிவர் வந்து நாங்கள் நிறைய பார்க்குறோம். இந்த ஆஸ் டைம் கோஸ் ஃபேட்டி லிவர் வந்து சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர் எல்லாமே கூட ஆக வாய்ப்பு இருக்குது. எப்படி ஆல்கோஹால் எடுத்தால் லிவர் கெடுதல் ஆகுதோ அதே மாதிரி வந்து ஃபேட்டி லிவர்னாலையும் வந்து 20-30 வருஷமாக கழித்து வந்து லிவர் ஃபெயிலியர் ஆகிறது நாங்கள் பார்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி உடல் பருமனுக்கு வந்து சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இந்த உறுப்புகள் வந்து அறுவை சிகிச்சை மூலம் அகற்றுறது போன்ற விஷயங்கள்லாம் இருந்தது. சமீபத்தில் எந்த மாதிரி நவீன அறுவை சிகிச்சைகள்லாம் வந்திருக்கு? நாங்கள் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்ட் வந்து நாங்கள் எண்டோஸ்கோபி பண்ணுற டாக்டர்ஸ் தான் மெயினாக. எங்களுக்கு வந்து எண்டோஸ்கோப் மூலியமாக கூட இந்த ஒபிசிட்டிக்கு வந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட் இருக்குது. இதை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். ஒபிசிட்டி பலூன்னு ஒன்று இருக்குங்க, வயிறுக்குள்ளே வந்து வச்சிடலாம். ஸோ ஜஸ்ட் அந்த பலூன் உள்ள எண்டோஸ்கோப் மூலியமாகவே லைட்டாக தூங்க வச்சுட்டு வச்சுருவோம் உள்ளே, அண்ட் பலூனை வந்து இன்ஃப்ளேட் பண்ணி ஒரு 400 to 700 ml தண்ணி ஊற்றி வச்சுருவோம். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கிற வயிறில் இருக்கிற சைஸை குறைக்கும். அண்ட் நம்ம பாடி வந்து போதும் அப்படிங்கிற அளவு இருக்கு இல்லையா, நம்ம பிரெயினில் சென்ஸ் பண்ணுற ஏரியாஸ் இருக்கு இல்லையா, அந்த சென்ஸ் பண்ணுற ஏரியாஸ்னால மெதுவாக மெதுவாக வெயிட் குறைஞ்சிட்டு வரதை பார்ப்போம். ஆரம்பத்தில் வந்து வயிறுக்குள்ளே அந்த பலூன் இருக்கிறது கொஞ்சம் 2-3 நாள் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வந்து எக்ஸலண்ட்டாக வெயிட் குறைஞ்சி, இதெல்லாம் யாருக்கு அட்வொகேட் பண்ணுவோம் அப்படின்னா, அபவ் 30 BMI, அபவ் 35 BMI வெயிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாலும் ஒரு 4 kg, 5 kg தான் வெயிட் குறையும் அப்படி ஒரு மாதத்தில். இவங்களுக்கெல்லாம் வந்து டிராஸ்டிக்காக வெயிட் குறைய வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு அதனால் வந்து அதனாலேயே வந்து மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த டைமில் வந்து வி அட்வொகேட் தீஸ் கைண்ட் ஆஃப் ஒபிசிட்டி பலூன் ட்ரீட்மெண்ட். இப்போ இந்த உடல் பருமனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எந்த மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கணுமா? இதுதான் நான் சொல்லக்கூடிய சீக்ரெட். ஐ வாண்டட் டு டெல், ஃபுட்டில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் எதுன்னு கண்டுபிடிங்க, ஃபேட் எதுன்னு கண்டுபிடிங்க, சுகர் ஃபுட்ஸ் எதுன்னு கண்டுபிடிங்க, அதை குறைங்க. வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை, வெஜிடபிள்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுவும் வந்து இஃப் யூ டேக் இட் அன்குக்ட் இன்னுமே வந்து அது வயிறு நிரம்புற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் கார்போஹைட்ரேட்ஸ்க்கு பதிலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்கள் கார்போஹைட்ரேட்ஸ் கம்மியாகும். நம்ம எடுக்கிற இட்லி, தோசை, ரைஸு, இதை இந்த அமௌண்ட்டை குறைச்சிட்டு அதுக்கு பதிலாக வெஜிடபிள்ஸ். ஸோ வெஜிடபிள்ஸ் வந்து காலையில், மத்தியானம், ராத்திரி 3 வேளையும் சாப்பிட்ணும். அண்ட் ஹோம் குக்ட் பெஸ்ட் வந்து வீட்டில் சமைக்கிறது தான். அவுட் சைட் ஃபுட், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அண்ட் சுகரை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணணும். எஸ்பெஷலி வந்து ரொம்ப சிவியர் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு
வந்து ஜீரோ சுகர். சுகர் வந்து எதுலேயுமே இருக்கக்கூடாது. சுகரி ஃப்ரூட்ஸை கட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து பண்ணிங்கனாலே போதும். இதோட வெறும் டயட் பண்ணாலும் பார்த்தாது, யூ ஹாவ் டு எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் வெயிட் லாஸுக்கான, சும்மா நான் வாக்கிங் போனேன் எக்ஸசைஸ் பண்ணேன்னு சொல்கிறதெல்லாம் பார்த்தாது. வெயிட் லாஸுக்கு வந்து 45 minutes ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 5 to 7 days a week பண்ணணும். பல்வேறு கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச்.